அனைவருக்கும் வணக்கம். குக்கீஸ் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றத பாத்துட்டோம். என்ன சாப்பிடலாம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ணிருப்பீங்க, மரபு தின்பண்டங்கள். அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை இந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்தி, பாரம்பரிய சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்தி நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ கொடுப்பாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வாழ்வாதாரங்களை அடிப்படையா வச்சு செய்துட்டு இருக்கிறது. நம்ம பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்றதை விட நம்மள சுதரங்களை அடிப்படையா வச்சு செய்துட்டு இருக்கிறது. நம்ம பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்றதை விட நம்மள சுத்தி இருக்கிற மரபு வகையில செய்யற தின்பண்டங்களை ப்ரமோட் பண்றதும் சரி, நம்ம குடும்பங்களுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதும் சரி ரொம்ப நல்ல விஷயம். இதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்டான வெரைட்டிஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. எந்த கலப்படமும் இல்லாம நேரடியா நம்மளுக்கு கிடைக்குது. நீங்க ஒரு ட்ரிக் ஒன்று செஞ்சு பாருங்க. மாசம் இவ்வளவு ரூபாய் நீங்க ஸ்நாக்ஸுக்காக ஒதுக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு போர்ஷன் மட்டும் நம்மள சுத்தி நீங்க ஸ்நாக்ஸுக்காக ஒதுக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு போர்ஷன் மட்டும் நம்மள சுத்தி இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு பேஸ் பண்ணி இருக்க சின்ன சின்ன சப்போர்ட்டர்ஸ் கிட்ட நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி பார்த்துட்டு நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்கலாம், நம்மளும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.